கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாரையும் இன்னொரு விசை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதிலும் உங்களுக்கு இறைவார்த்தைகளை சொல்வதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய அழைப்பை பற்றி, ஆண்டவரை பற்றி, ஆண்டவருடைய கிருபை பற்றி உங்களிடத்தில் பேசுவதை நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றவர்கள் எல்லாரையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்திய மிஷினரி இயக்கம், இந்திய சுவிசேஷ திருச்சபை இவர்களின் வாயிலாகவும் என் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இன்னொரு லந்து காலத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பாடுகள், மரணம், அவற்றின் விளைவுகள் என்ன, அவைகளை நாம் எந்த அளவுக்கு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், இன்னும் நாம் எவ்வளவு பரிசுத்தமாக வேண்டும், சிந்தையிலே எவ்வளவு பரிசுத்தமாக வேண்டும், செயல்களிலே எவ்வளவு பரிசுத்தமாக வேண்டும், கொள்கைகளிலே இன்னும் எவ்வளவு இன்னும் கடவுளுடைய சித்தத்திலே ஷார்ப்பாக வந்து சேர வேண்டும், இப்படி பல காரியங்களை இந்த லந்து காலத்திலே நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆண்டவராய் இயேசு உலகத்தில் வாழ்ந்த காலத்திலே அவர் தன்னுடைய வாரி வயதிலே ஊழியத்திற்கு வந்தார். யோவான் சானனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றபோது பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார். ஆகவே அவர் ஊழியத்தை அந்த நாளிலிருந்து ஆரம்பித்தார். அது ஒரு திருப்புமுனையான நாள். முதலாவது அவர் வனாந்தரத்தில் போய் வேத வசனங்களை கொண்டு போராடி சாசின் சோதனைகளை ஜெயித்தார். நெகட்டிவ் சிந்தனைகள், பரிசுத்தமற்ற சிந்தனைகள், தேவன் சித்தத்துக்கு விரோதமான சிந்தனைகள், இவைகளெல்லாம் இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும், தன்னுடைய சிந்தனைகள் எப்படி இருக்க, இதெல்லாம் அந்த 40 நாளில் போராடி வேத வசனங்களை ஒரு ஆயுதமாக கொண்டு தன் மனதை அவர் சுத்தப்படுத்துகின்றார், பிசாசை ஜெயிக்கின்றார். அதுக்கு பிறகு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அவர் ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியாக உலகத்தில் வாழ்ந்தார். அவர் பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருந்தது. கொஞ்ச நேரமாவது அவர் கூட நம்ம நேரடியாக இல்லாமல் போயிட்டோமே என்று நான் அடிக்கடி நினைப்பது உண்டு. என்றாலும் ஆவிக்குரியத்திலே அவரை நாம் ரசிக்கிறோம், ருசிக்கிறோம், அனுபவிக்கிறோம். என்றாலும் சீடர்களுக்கு கிடைத்த சிலாக்கியம் போல் நமக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சதாக எப்படி இருக்கும், ஒரு பேசுகிறத கேட்டிருந்தால் எப்படி இருக்கும். ரொம்ப அட்ராக்டிவ் ஒரு பர்சனாலிட்டியாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் பேசுகிறது ரொம்ப இனிமையாக இருந்தது. மக்கள் கூட்டம் அவரை சுற்றி இருந்தது. அவர் சிந்தனையில் அவ்வளவு தெளிவு இருந்தது. பார்க்குறத கொண்டு ஒரு கடவுளுடைய காரியத்தை ஓமையாக இன்ஸ்டன்ட் ஸ்டோரிஸ், உடனே உடனே சொல்லக்கூடிய அற்புதமான கதைகளாக அவர் தம்முடைய போதனையை வைத்திருந்தார். மக்களுக்கு ரொம்ப எளிதாக போதித்தார். அதை வாஸ்தாலே ஒரு பெரிய ஆச்சரியம். ஊர்களில் சில கிராமங்களில் இப்படிப்பட்ட மக்கள் இருப்பார், சிலர் இருப்பார், நல்லா அழகாக பேசுவாங்க. நான் சின்ன வயசுலே எந்த கிராமத்தில் இருந்த பஞ்சாயத்தில் போய் உட்காருவேன். அப்பொழுது அங்கே தூரத்து உறவுமுனையான ஒரு சித்தப்பா ஒருத்தர் உண்டு. அவர் பேச ஆரம்பித்தா எல்லோரும் சிரிப்போம். திடீர்னு அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி அழகாக ஜோக்குகளை அடித்து பேசுவார். ஏசாமி நல்ல அற்புதமான கதைகளை சொல்லியிருக்கின்றார். ஆகவே திரளான கூட்டம், உண்மையான அன்பு, இந்த உண்மையான அன்பை பக்கத்திலிருந்து ருசிக்க நிறைய கூட்டம் கூடியிருப்பதிலே ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. கூட்டம் அதிகமாயிட்டே போகுது, கூட்டம் அதிகமாகி போகுது. ரொம்ப முக்கியமாக அவர் ஐந்தப்போ ரெண்டு மீன் கொண்டு 5000 பேரை போஷித்தது, 7000 பேரை போஷித்தது, அற்புதங்களை செய்தது, வியாதியஸ்தர்களை சுகமாக்கினது, பெரிய கூட்டத்தை அவரை சுற்றி வரவழைத்தது, கூட்டம் பெருகிற்று. அந்த மாதிரி நேரத்தில் தான் அவர் தன்னுடைய சிலுவை பாடுகளை குறித்து அவருக்கு வெளிப்பாடு பெற்று அவர் நான் மரிக்க வேண்டும், நான் மரித்து போக வேண்டும், இனிமேல் சிலுவையில் மரிக்கணும், ஜனங்களுடைய பாவத்துக்காக நான் சிலுவையில் மரிக்கணும் என்று அவர் பேச ஆரம்பித்த போது பேதுரு அவரை தனியாக கூப்பிட்டு போய்
இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய தலைவர், இந்த மாதிரி ஜனங்கள்கிட்ட ரொம்ப நெகட்டிவாக அப்படி பேசலாமா, நீங்கள் ஏதோ சிறுவையில் சாவ போகிற மாதிரி நீங்கள் நெகட்டிவாக பேசலாமா, அது மக்களிடத்தில் நல்ல விளைவுகளை உண்டு பண்ணாது, உங்களை மதிக்க மாட்டாங்களா அப்புறம் என்பது விதமாக அவர் பேதுரு அவரை தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறார். அப்போது பேதுரு இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு சொன்ன பிறகு தான் ஆண்டவர் யோசிக்க ஆரம்பித்தார். ஐயோ, நம்மை பற்றி இவங்க இன்னும் ஒருத்தரும் சரியாக புரிஞ்சுக்கிடலையே, நம்ம எதுக்காக இந்த உலகத்தில் வந்தோம், இவங்க இத்தனை தடவை போதித்திருந்தாலும் இவ்வளோ தூரம் என் கூட நடந்திருந்தாலும் இவங்கெல்லாம் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கிடலையே என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை திரும்ப வைப்பா, வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க என்று தம்முடைய சீஷர்களை தனியாக அழைத்து கூப்பிட்டு, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கிடவன், திரும்ப ஒருடவன் தான் எதுக்கு வந்தேன், நீங்களும் உலகத்துக்குள்ளே எதுக்கு போகணும், இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு ஒருவனும் என்னை பின்பற்றாதீர்கள். உலகத்தில் இவ்வளோ பெரிய ஆட்களாகவும் இவ்வளோ புகழ் கிடைக்கும், இவ்வளோ பெருமை கிடைக்கும், இவ்வளோ பணம் கிடைக்கும் என்று என்னை ஒருவனும் என்னை பின்பற்ற வேண்டாம். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், ரொம்ப டெஃபினட்டாக ரொம்ப தெளிவாக அவர் சொல்கிறார். இப்படி எத்தனையோ மக்கள் சவால் விட்டு மக்களை அழைத்திருக்கின்றார்கள். சார் வின்ஸ்டன் சர்ச்சில் உலக போரின் போது இந்த மாதிரி சவால் விட்டு தன்னுடைய இங்கிலாந்து தேச மக்களை அழைத்திருக்கிறார். கரிபால்டி இத்தாலிய புரட்சி வீரர், அவர் தம்முடைய ஜனங்களை வாலிபர்களை அழைக்கும்போது பாடுகள் கஷ்டங்கள் வாருங்கள் என்று அழைத்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை பின்பற்றியிருக்க ஆண்டவர் இயேசுவும் அழைக்கிறார், பாடுபட வாருங்கள், தியாகத்திற்கு வாருங்கள், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு அது சரி தவறு என்று எனக்கு சொல்ல முடியவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு ஆளை கூட்டு வந்தால் உங்களுக்கு ஒரு பேனா பரிசு, புதுசாக சர்ச்சைக்கு புதுசாக ஒரு ஆளை கூட்டு வந்தால் ஒரு பேனா பரிசு, எங்கிட்ட விபிஎஸ்க்கு வந்தால் 10 நாள் சாப்பாடு, சாப்பாடு கொடுக்குறது தப்பு இல்லை, ஆனால் ஒரு ஆளை கூட்டு வந்தால் அது இது பரிசு என்பது போல் நாம் கிறிஸ்தவத்தை இப்படியாக ப்ரமோட் பண்ணுவது, அது ஆண்டவருடைய முறையல்லவே. ஆள் சேர்க்கறதுல திறமை உள்ளவர்களாக இருக்கலாம் சில போதகர்கள், எப்படிப்பட்ட ஆட்களை சேர்க்கிறார்கள், சீடர்களை சேர்க்கிறோமா, சீடர்களை சேர்க்கிறோமா, சீடர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோமா, நம்மெல்லாம் சீடர்கள் ஆகணும். அன்பான விசுவாசிகளே, ஒரு பக்கம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம், விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்து சம்பாத்தியம் பண்ணதெல்லாம் நமக்கு தானால், அதே சமயம் இந்த லெந்து காலத்தில் தியானிக்க வேண்டியது நாம் சீடர்களாக வேண்டும். ஆகவே நாம் சிலுவையே எடுக்க வேண்டும், தன்னைத்தான் வெறுக்கணுமா, வெறுத்து சிலுவையை எடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு சிரமத்தை ஆண்டவருக்காக, மற்றவர்களுக்காக, ஒரு பொது காரியத்துக்காக, ஒரு மற்ற மக்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் காரியமாக ஏதோ ஒரு சிரமத்தை, ஏதோ ஒரு கஷ்டத்தை நாம் எடுக்க வேண்டும். தசமபாகம் கொடுக்கறதுல ஒரு சிரமம் இருக்கும்னு தசமபாகத்தை கொடுக்கணும். தசமபாகத்துக்கு பேராக பிரசங்கம் பண்ணுற ஆட்களை நான் பார்த்துருக்கேன், நம்ம பிரசங்க யார் நம்ம தசமபாகம் கொடுக்க வேண்டியதில்லை, அதெல்லாம் முடியாது. கத்திரிக்க கொடுக்க வேண்டிய காணிக்கையே அதிகமாக கொடுத்து தசமபாகத்தை கொடுத்து அதனால் வர்ற சிறு கஷ்டத்தை நம்ம தாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். சிலர் பேசுகிற மட்டும் பெருசாக பேசுவாங்க, வேலையில் ஒன்றும் இருக்காது. தேவனுடைய ராஜ்யம் வாய் பேச்சில் அல்ல, ஆவிக்குரிய பலத்தில் இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, யார் போன்ற பரிசுத்தவான்கள் பட்ட பாடுகள், மிஷினரிகள் பட்ட பாடுகள் வீடெல்லாம் கருத்தில் இருக்கணும். ஒரே ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டு வைக்கிறேன், ஏதாவது ஒன்றிற்காக நீங்கள் ஒரு பொது காரியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறீர்களா, தேசத்துக்காக, உங்களுடைய திருச்சபைக்காக, உங்களுடைய டயசிஸுக்காக, உங்களை சுற்றி இருக்கிற ஏழை எளிய மக்களுக்காக, ட்ரைபல் மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஏதோ ஒன்றிற்கு நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா, அப்படி இல்லைன்னா ஒன்றை நீங்கள் எடுத்துக்கிடுங்க, அதுக்காக திறந்த ஒரு ஆளுங்க. ஏதோ ஒன்றிற்காக நாம் அழ வேண்டும். நமக்கு தானாக வர்ற துன்பம் இல்லை, அது வந்துட்டு நடக்கும் போயிட்டு நடக்கும். ஆனால் அது போக நாம் ஏதோ ஒரு நற்காரியத்திற்காக, ஏதோ ஒரு பொது காரியத்திற்காக அழுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும்.
பிறகு அதில் என்ன சொல்லியிருக்குது, மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தார். ஆண்டவர் இயேசு பேதுரு பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? லாப கணக்கு கரெக்டாக இருக்கணும். எதை மதிக்கிறோம், எதை பெரிதாக நாம் நினைக்கிறோம், பணமா பரிசுத்தமா? பணமா பரிசுத்தமா எதை மதிக்கிறோம்? உலகத்தில் பிரகாரமாக மேன்மையாகனது கர்த்தருக்கு அருவறுப்பானது என்று பைபிளில் போட்டிருக்கு. சிலுவை ஒரு அவமான சின்னம், அதில் ஆண்டவர் சுமந்தார். பணம், கல்வி, வசதி, சொத்து இதைகளை மதிக்கிறோமா? அதுதான் பெருசு, அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸு. அதை மதித்து அதுக்காகவே நம்ம இருந்துட்டு சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா, அல்லது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டுருக்குறோமா, அல்லது போதும் என்பதோடு கூடிய தேவபக்தி, தேவபக்தி, உண்மை, உத்தமம், நேர்மை, தியாகம், அன்பு இவள் பெருசாக தருதா நமக்கு? எதை மதிக்கிறோம்? எப்படியும் வாழலாம், யாரும் பாஸ்டர் ஆகலாம், அப்படி இருந்துட முடியாது. பரிசுத்தத்தை மதிக்கணும், தியாகத்தை மதிக்கணும், ஊழியத்தை மதிக்கணும். ஆகவே இந்த லெந்து காலம் ஒரு அற்புதமான காலமாக நமக்கு இருக்கட்டும். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு, நாமே விரும்பி எடுக்கிற ஏதோ ஒரு கஷ்டம் விரும்பி எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி விடாமல் லாபகரமாக எடுத்துக்கொள்வதற்கு அதை இழக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான நம்ம எல்லாரையும் நிரப்பணும். இயேசுவை போல வாழும் ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தரணும். உலகத்தில் தான் இன்னும் இருந்துகிட்ருக்கிறோம், ஆனால் நல்ல கொள்கைகள் உடையவர்களாக, வேதாகம கொள்கைகளை பின்பற்றுகிறவர்களாக நம்ம இருக்கணும். சில சமயம் முடியாமல் இருக்கோம், ஆனால் இதுக்குத்தான் எஸ் நம்ம சொல்லணும். இதுதான் சரி, எனக்கு முடியல ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கலாமே தவிர, நம்ம மூடிவிடக்கூடாது, சத்தியத்தை மூடக்கூடாது. சத்தியத்தை மாயினாலும் பொய்யினாலும் மூடக்கூடாது. இன்னும் நம் வளர ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார், உங்களுக்கும் கிருபை செய்வார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வருகின்றலிருந்து காலம் உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பரிசுத்தாவின் கிருபைகளை கொண்டு வருவதாக. பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இன்னும் முன்னேறி செல்வோம் கர்த்தருக்குள்ளே. ஆண்டு நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்திய மிஷினரி இயக்கத்தின் தலைவர் மிஸ்டர் மனோகரன் அவர்கள் ஆண்டவருடைய திருவார்த்தைகளை உங்களுக்கு போதிப்பார்கள். ஒரு பரிசுத்தவான், ஆவிலே அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான், அவர் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரியமான தேவப்பிள்ளைகளே, இந்திய மிஷினரி இயக்கம், இந்திய சுவிசேஷ திருச்சபையின் மூலமாக, இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நாங்கள் உங்களை சந்திப்பதிலே மிகவும் பேரானந்தம் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்குமே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிகள் பலருக்கு பிரயோஜனமாக இருக்கிறத நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். இது ஒரு மிஷினரி பணியை செய்கிற ஒரு ஸ்தாபனம், அதாவது இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கமும் இணைந்து செய்கிற ஒரு மாபெரும் உன்னதமான ஒரு பணி. எங்களுடைய பணித்தளங்களை வந்து பாருங்கள், எப்படியெல்லாம் ஊழியங்கள் நடக்கிறது என்று பாருங்கள். கிராமங்கள் தோறும் இன்றைக்கு சபைகளை உருவாக்குகிற ஒரு பணி, மக்களை ஆராதிக்க வைப்பது, ஆண்டவரை துதிக்க வைப்பது, பாவத்திலிருந்து விடுதலை பெற வைப்பது, பரிசுத்தமாய் வாழ வைப்பது, உலகத்தின் நன்மைகளை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை போதிப்பது, அவர்களை நல்ல குடும்பங்களாக வாழ வைப்பது, ஏதோ ஒரு மாற்றுகிற ஒரு வேலை அல்ல இது. நல்ல உன்னதமான பணி. இந்தியாவுக்காக அவங்க எப்படி ஜெபிக்காங்கன்றத பாருங்க. இந்திய பிரதம மந்திரிக்காக எப்படி ஜெபிக்கிறாங்க என்கிறத வந்து பாருங்க. அரசியலுக்கு அப்பால் பட்டு எந்த நாட்டிலே வாழ்கிறோம் என்பதை நினைத்து ஜெபிக்கிற ஒரு நல்ல ஊழியம். சிலருக்கு எந்த நாட்டில் இருக்குன்னு கூட தெரியாது. காடுகளிலே, மலையில் அப்படி மலை மக்கள் வாழுகிறாங்க பாருங்க. வந்த இடத்தை அந்த மக்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லிக் கொடுத்து இந்திய பிரதம மந்திரிக்காக, ஜனாதிபதிக்காக, மந்திரிகளுக்காக செபிக்க வைப்பது,
அவர்கள் சொந்த சமுதாயத்திற்காக கண்ணீர் விட்டு அழுது செபிக்க வைப்பது. குடித்து கொண்டிருக்கிற மக்கள், குடியிலும் வேரியிலும் விழுந்து கிடக்கிற மக்கள், குடி ஒரு பாவனே தெரியாது. எப்படி ஒரு புருஷன் மனைவி வாழ்வது என்பதே தெரியாது. இப்படியெல்லாம் மிருகம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து மன மக்களை மக்களாக மாற்றுவது. மிருகம் போல உழைப்பாங்க, பணத்துடைய அருமை தெரியாது, அப்படியே போய் குடிப்பாங்க, வெறிப்பாங்க, ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க, 30-40 வயசில் மரித்து போவாங்க. அந்த மக்களை உயிரடைய வைக்கிற ஊழியத்தை தான் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், பணித்தளத்தை வந்து பாருங்க, கர்த்தர் எப்படி நடத்துகிறார் என்பதை ஆச்சரியமாக இருக்கும். நானும் அப்படித்தான் பார்த்த பிறகுதான் என் மனதில் பெரிய மாற்றம். கடவுள் என்னையும் என்னுடைய வியாபாரத்தையும் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். நான் ஒரு வியாபாரி தான், முழு நேர ஊழியன் அல்ல. பலர் ஃபோன் பண்ண உடனே என்ன சொல்கிறாங்க, ஃபாதருங்கிறாங்க, ஐயான்றாங்க, பாஸ்டருங்கிறாங்க. நான் சாதாரண ஒரு பிரதர், பிரதர் மோகன் சிலாசரஸ் மாதிரி நான் ஒரு பிரதர் தான். எங்களுக்கு பட்டமே கிடையாது, எங்களுக்கு எதுவுமே கிடையாது, கடவுள் தான் எங்களுக்கு எல்லாமே. அதனால தான் நாடிக்கடி எனக்கு பிடித்தமான ஊழியக்காரர் அவர். அதனால தான் மனந்திறந்து சொல்லிட்டேன், பிரதர்னே சொல்லுங்கள். கர்த்தருங்களை ஆசீர்வதிக்கட்டும். பிரியமான தேவப்பிள்ளையில் ஒரு சின்ன வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பாருங்கள், எபிரேயர்களது நிருபம் 13:5 சொல்கிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து, உங்களுக்கு பண ஆசையே இல்லைன்னு நான் சொல்லலை, தேவை பணம் எல்லாத்துக்கும் உதவும், ஆனால் பணத்துக்காகவே அலைவதை, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு எது தந்திருக்கிறாரோ அது போதும்னு எண்ணுங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு நன்மை. இருதயம் அதனால தான் பலப்படும். இருதயத்தில் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பீங்க. உண்மையை தான் சொல்கிறேன், போதும், இது இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. கடவுள் யோசுவா என்கிற ஒரு மனிதனுக்கு இப்படி சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்கிறார், என்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்மை கைவிடாத தகப்பனவர், நம்மை விட்டு விலகி போகாத தகப்பனவர். அவர் என்னோடு கூட இருந்து நடத்துகிறபடினால தான் ஒரு மிஷினரி பணியிலே இன்றைக்கி நான் தலைமைத்துவத்திலே இருக்கிறேன். ஒரு மிஷினரி பணிகளுக்குள்ளே நான் கடந்து போகிறேன். ஒரு மிஷினரி பணியிலே கர்த்தர் என்னை நிலைப்படுத்தி ஆசீர்வதித்திருக்கிறார். எங்கள் குடும்பம் முழுசுமே இந்த ஊழியத்தில் இன்றைக்கி இருந்து கொண்டிருக்கிறது. நான் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அடுத்த காலகட்டத்தில் நீங்கள் தான் அந்த ஊழியத்தை செய்யணும், சம்பாதிச்சுட்டு செய்யணும், கடவுளுக்கு பிரியமாக இருக்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், பண ஆசை வேண்டாம், கடவுள் கொடுத்தது நமக்கு போதும். இதெல்லாம் ஆதிவாசி மக்களுக்கு உருவாக்கப்படுவதற்காக நம்ம இதெல்லாம் செய்யணும் செய்யணும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். பிரியமான தேவப்பிள்ளைகளே, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து. பண ஆசை வந்துட்டுனாலே பாசம் வராது, அன்பு வராது, குடும்பத்தில் பற்று வராது, குடும்பத்தில் ஐக்கியம் இருக்காது. பணம் பணம் பணம், பணத்தினால் நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. பிரியமான தேவப்பிள்ளைகளே, எனக்கு ஒரு நபரை தெரியும், அவர் கடற்கரை பகுதியிலே பிறந்தவர். நானும் அப்படித்தான், தூத்துக்குடி மாவட்டத்திலே நாசரேத் என்கிற ஊரிலே நான் பிறந்தேன். எங்கள் ஊருக்கு தினமும் மீன் வரும், நாங்கள் நல்லா மீன் சாப்பிடக்கூடிய ஆட்கள். அவருக்கும் அதே மாதிரி மீன் சாப்பிடக்கூடிய நபர். அவருக்கு ஒரு வியாதி வந்துச்சு, கொலஸ்ட்ரால் வந்துட்டு, பிளட் யூரியா வந்துட்டு, சுகர் வந்துட்டு, எல்லாமே வந்துச்சு. டாக்டர்கள் சொன்னாங்க கஞ்சி மட்டும்தான் கொஞ்சமாக குடிக்கணும். அப்போ அவர் கேட்டாராம், மீன் பொரிச்ச மீன் சாப்பிடலாமான்னு கேட்டாராம். அவர் சொன்னதை சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் தொடவே கூடாது உங்கள் வாழ்க்கையில், தொட்டால் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகும்னு சொன்னாராம் டாக்டர். அவ்வளோதான், கோடீஸ்வரர், வெறும் பணக்கார், பொரிச்ச மீனை நினச்சி நினச்சி ஏங்கியே வளர்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் மீன் பொரிப்பாங்களாம், இந்த வாசத்தை பிடிச்சி எப்பா அப்படின்னு சொல்லுவாராம். உண்மையை சொல்கிறேன், இன்றைக்கு வரைக்கும் கடவுள் எனக்கு பொரிச்ச மீன் சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காரு, எல்லா சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காரு. பாருங்கள், பண ஆசை, பணம் 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 பணம், இந்த பணம் இருந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒரு மீன் சாப்பிட முடியலையே, இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. பணத்தினால் நம்ம எதையும் செய்ய முடியாது, பணத்தினால் எதுவுமே செய்ய முடியாது. இதுவே எனக்கு போதும் சொல்லுங்கள், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை கொண்டு வரும், திருப்தியை கொண்டு வர முடியும், திருப்தி அடையும், மன மகிழ்ச்சியாக வாழும். பிரியமான தேவ பிள்ளைகளே, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்க. நான் உன்னை விட்டு விலகும், உன்னை கைவிடுவதும் என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. ஒருவேளை கர்த்தர் விலகி போனார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தா வேண்டாம். இன்னைக்கு கடவுள் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
கர்த்தர் யோசுவாவுக்கு அப்படி சொன்னார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். சில பணித்தளங்களுக்கு நான் கடந்து போவேன், காடு மலை காடுகளாக இருக்கும், இந்த இடத்துக்குள்ள ஆள் நடமாட்டமே இருக்காது. சிலர் யாண்ட சொல்லுவாங்க, இங்கெல்லாம் தீவிரவாதிகள் இருப்பாங்க, உங்களை சுட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. என்ன சுடுறதுக்கு யார் கடவுள் அனுமதி கொடுக்கறதே இல்லை. அவர் ஏன் கூடவே இருக்கிறாரு, அவர் என்னை விட்டு விலகவும் இல்லை, அவர் என்னை கைவிடுகிறதுமே இல்லை. நான் போயிட்டே இருக்கிறேன் கடவுளுக்காக, ஓடிக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு அப்படி சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத தீவிரவாதிகள் தான் இன்னைக்கு எங்கள் இடத்துல மிஷினரிகளாக வந்து சேர்ந்துருக்காங்க. சிலர் சாட்சி சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும், இப்படி இப்படிலாம் இருந்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் போட்டுட்டேயா, என்னை மிஷினரியாக சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து தீவிரவாதிகளையும் அன்பு செலுத்துகிறவர்களாக மிஷினரிகளாக மாற்றுகிற ஒரு நல்ல பணி பாருங்கள். சிலரை நான் உங்களுக்கு அப்படி அறிமுகப்படுத்த முடியும். அவர்கள் மனதிலே பிசாசின் கிரியை இருக்கும் பொழுது நாட்டிற்கு விரோதமான எண்ணங்கள் உண்டாகும். இயேசு உள்ளே வந்துவிட்டால் அன்பு வந்துடும், அவர் உள்ளமே மாறிடும். அவர்களுக்கு பண ஆசை வராது. பண ஆசை இருக்கிறதுனால தானே 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு தானே தீவிரவாதத்துக்குள்ளே போகிறான். பணத்தின் மேலே இருக்கிறதுனால தானே குடும்பத்தை விட்டு வெளியில் போயிடுறான். சொல்லும்போது ஆச்சரியமாக இருக்கும், 10 மாதம் எனக்கு வெளியில் தான் டியூட்டி, 2 மாதம் வீட்டில் இருப்பேன், அந்த 10 மாதமும் அவங்க கொடுக்குற பணத்தில் தான் என் குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கு அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு சொல்லுவாங்க, அன்றைக்கு இல்லாத நிம்மதி, அன்றைக்கு இல்லாத ஒரு சந்தோஷம், அன்னைக்கு இல்லாத ஒரு குடும்ப வாழ்க்கை எனக்கு கிடச்சிருக்கியா, குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிறோம், கடவுள் எங்களுக்கு எல்லாம் தந்திருக்கிறார். ஒரு தம்பி ஆண்டது இப்படி சொன்னார், அன்னைக்கு எனக்கு மோட்டர் பைக் இருந்து இன்றைக்கி சைக்கிள்லேயே போகிறேன், மோட்டர் பைக்கில் சுற்றும் போது என் மனசுக்குள்ளே வெறி இருந்தது, இப்போ என் சைக்கிளில் போகும்போது எனக்குள்ளே அன்பு இருக்குது, சுவிசேஷத்தை சுமந்து சொல்கிறேன், கடவுளை அன்பை சொல்கிறேன் எல்லாருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் பார்த்தீங்களா. இதுதான் ஊழியம், இதுதான் இந்திய சுவிசேஷ திருச்சபையும் இந்திய மிஷினரி இயக்கம் இணைந்து செய்கிற ஒரு ஊழியம். அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரே சொல்லிட்டார், பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களை விட்டு விலகி போக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தால், நாம் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிறோம், கர்த்தரமை நடத்த முடியாது, ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். மிஷினரி பணிகளை பணித்தளங்களை வந்து பாருங்கள், எப்படியெல்லாம் மக்களை சுவிசேஷம் மாற்றி இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் ஒருத்தர் சொன்னார், என் கையில் எப்பவும் ஒரு கன் இருக்கும், இதை வச்சு குறிப்பிட்ட இடங்களில் போய் எதையாவது செய்யணும்னு சொன்னாங்க, அதை கட்டளையை நிறைவேற்றி முடித்து விட்டு வருவேன். இன்றைக்கு என் கையில் எதுவுமே இல்லை, என் கையில் இருப்பது வேத புத்தகம். அன்னைக்கு மனுஷர்களை கொன்றேன், இன்றைக்கு மனுஷர்களை பிடிக்கிறேன் என்று சொல்லி வேத புத்தகத்தை தூக்கி காட்டும் பொழுது எனக்கெல்லாம் கண்ணீராக வரும், கண்ணீராக வரும். இந்த வேத புத்தகம் அப்படிப்பட்ட மகிமையுள்ள ஒரு புஸ்தகம். இயேசுடைய அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பு, அது அந்த அன்பில் தான் இன்றைக்கி நாங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் பண ஆசை இல்லாதவர்களாக வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறது. பண ஆசையினால தான் மனித வாழ்க்கை தார்மாராய் போய் கொண்டிருக்கிறது, மனுஷ ஜீவியம் தீவிரவாதத்திற்குள்ளாக போகிறது, நாட்டை நேசிக்கிற மக்களை நேசிக்கிற ஒரு அன்பு இல்லாமல் போயிருதில்லா. அதனால் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, கடவுள் சொல்கிறார், உங்களையும் என்னையும் பார்த்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவரே சொல்லியிருக்கிறார் என்பது தான் இன்றைக்கு நமக்கு தரிசனத்தின் வார்த்தை. அவர் உங்களை விட்டு விலகி போக மாட்டார், உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும், கைவிடாத இயேசுடைய கரத்திலே நம்முடைய கரத்தை ஒப்பு கொடுத்து நாம் இப்போ செபிக்கப் போகிறோம். உங்களை கை தூக்கி எடுப்பார், உங்களை நிலைப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். கடவுளுடைய காரியத்தில் ஒப்பு கொடுப்போமா? பண ஆசை இல்லாமல் நடப்பேன், அன்பாக இருப்பேன், குடும்பத்தோடு கூட ஐக்கியமாக இருக்கேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன் என்று சொல்லுங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களை வழி நடத்தட்டும். கண்களை மூடி செபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, நீ கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி. பண ஆசை இல்லாமல் நடக்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தார் தகப்பனே. திருப்தி அடைகிற போதும் என்கிற மனதோடு வாழ ஒரு திருப்தியுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும், பரிசுத்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும், கடவுளுக்கு பிரியமாய் வாழுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும், நேசிக்கிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும், கீழ்ப்படுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பனீர் அல்லவா? கைவிடாத தகப்பனுடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறோம், எங்கள் கரங்களை பிடித்து தூக்கியிடும், எங்களை கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தை தூக்கி எடுப்பீராக, நிலைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிற கரம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். நோய் நொடிகள்
கஷ்டம், வேதனை இவைகளில் வாடுகிற மக்களை தூக்கி எடுப்பீராக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நல்ல வார்த்தை, நல்ல வசனத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். ஆற்றும், தேற்றும், அரவணைத்துக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தரை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இரட்சகர் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் பரலோக தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை நடத்துவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இப்போதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி பயபக்தியோடு ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். முடிஞ்ச கைகளை கும்பிட்டு கொள்ளுங்கள். அப்பா, எங்கள் கடவுளே, இந்த உலகத்தில் நாங்கள் உம்முடைய பிரஜைகள் மட்டுமல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, உம்மை பின்பற்றக்கூடிய உம்முடைய சீடர்களும் நாங்கள் தான் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். என் தகப்பனே, எங்களை ஆசீர்வதியும், எங்களை உம்முடைய ஆவினால் நிரப்பும். உம்முடைய பரிசுத்தாவி நிரப்புது எங்களுக்கு வேணும். பரிசுத்தாவி வரும்போது பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று அப்போஸ்தலர் நடபடி எழுதப்பட்டிருக்கிறதே. உம்முடைய ஆவி எங்களுக்கு தந்து ஆண்டவர் இயேசுவின் கொள்கைகளை நாங்கள் இன்னும் நெருக்கமாய், இன்னும் ஆழமாய், இன்னும் உறுதியாய் பற்றி பிடித்து நாங்கள் முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் மன்றாடுகின்றோம் தேவனே. அப்பா பிதாவே, இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றிற்காக நாங்கள் அழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றிற்காக நாங்கள் பாடுபடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். தியாகம் செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் உள்ள ஏதோ ஒன்றிற்காக நாங்கள் வாஞ்சிக்கிற, பிரயாசப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். எல்லாமே சுயநலத்தோடு போயிடக்கூடாது. எல்லாமே சுயநலத்தோடு போயிடக்கூடாது. அந்த விசாலத்தை எங்களுக்கு தாரும். அப்படிப்பட்ட சிந்தனைகளை எங்களுக்கு தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய சிந்தனையை தாரும். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய ஆவியை ஊற்றும் ஒரு புதிய சிந்தனையை தாரும். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பது எப்படி, நான் மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை ஒன்று வாழ்வது எப்படி, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நான் பயனுள்ளவனாக இருப்பது எப்படி என்று ஒரு புதிய சிந்தனையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். தேவனே, இயேசுவே, சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டியே, உம்முடைய ஆவி எங்களுக்கு தார், உம்முடைய ஆவி எங்களுக்கு தார். எங்கள் ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். கஷ்டங்கள் வரும்போது நாங்கள் இப்படியெல்லாம் யோசிப்பது ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய பாடுகள், கஷ்டங்கள், உலகத்தில் வரக்கூடிய பாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி போடும். அவர்களாகவே விரும்பி ஒரு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலையை உருவாக்கித்தார். உலகத்தின் கஷ்டங்களை நீக்கி போடும். வியாதிகள் உமது பிள்ளைகளை நெருங்காதபடி காத்துக்கொள்ளும். தகப்பனே, கொடிய பாவங்கள் உமது பிள்ளைகளை நெருங்கிவிடாதபடி காத்துக்கொள்ளும், வேலி அடைத்துக்கொள்ளும். உம்முடைய வேலி உமது பிள்ளைகளை சுற்றி அடைக்கப்பட்டதாக இருப்பதாக, நான் அதற்கு சுற்றிலும் வேலி அடைத்து அடிக்கடி நீர்ப்பாய்ச்சி இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உலகத்திற்கு பலனளிக்கிறவர்களாக மாறும்படி அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நல்ல நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென்.